ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும், இந்திய தேசியத்தை காத்த கவிஞர்களை பற்றியும், எல்லைகளை காத்த எல்லை சாமிகளை பற்றும் ஒரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த மாப்போசி என்ற அந்த மாபெரும் வரலாற்று வீரருடைய அந்த சிறப்பை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மொழிப்போர் தியாகி என்று சொல்வதா, இன்னொரு பக்கம் எல்லைகளை காத்தவராக அவரை பார்ப்பதா, அல்லது இலக்கிய சிந்தனையாளராக பார்ப்பதா, அல்லது சிலம்பு செல்வராக பார்ப்பதா, அல்லது மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரராக பார்ப்பதா, இப்படி எண்ணற்ற பரிமாணங்களை ஜெயித்தவர் தான் மாப்போசி என்று சொன்னால் மிகையாகாது. சற்றே விசாலமான பார்வையை கொண்டவர் மாப்போசி அவர்கள். யதார்த்தமாக வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்வியலை. எந்த காலகட்டத்திலும் போலித்தனமாக வாழ்ந்ததாக வரலாற்று சுவடுகளில் இல்லை. முழுவதமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் கூட மாப்போசியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று சுவடுகளில் ஒரு போலித்தனம் கூட இல்லாத வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் தான் மாப்போசி அவர்கள் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழர்களும். அப்படிப்பட்ட அந்த மாப்போசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று கிடைக்கிறது. எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1938 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது நாடாருடைய சமுதாயத்தில். இன்றைய காலகட்டத்தில் நாடார்கள் என்ற சமுதாயம் என்பது உலக வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு சாதனைகளெல்லாம் செய்திருக்கிறார்கள். அது தொழில் புரட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த புரட்சியாக இருந்தாலும், கல்வி புரட்சியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள். ஆனால் 1938 தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருந்திருக்கிறது. நாடார்களை கோயில் உள்ளே விடமாட்டார்கள். நாடார்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களாகவே கருதி அங்கே எல்லோரும் அந்த மக்களையெல்லாம் அடிமைப்படுத்தினார்கள். அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் விருதுநகர் மண்ணிலே சர் ராவ் பகதூர் சர் ரத்னசாமி நாடார்களுடைய மிகப்பெரிய முயற்சினாலும், பட்டி வீரன் பட்டி சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்த ஐயா சவுந்தர பாண்டியனர் அவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் நாடார்கள் மகாஜன சங்கம் என ஒரு சங்கத்தை நிறுவி மதுரையை தலைமையாக கொண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பை செய்கிறார்கள் அவர்கள். அப்படி வரலாற்று சிறப்பை செய்கிற பொழுது அந்த நாடார்கள் மகாஜன சங்கமானது மதுரையிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த மதுரை நாடார்கள் மகாஜன சங்க மாநாட்டிலே பல தலைவர்கள் வந்து அழைக்கப்படுகிறார்கள். அப்படி பல தலைவர்கள் அழைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஒரு சமூக கொடுமையில் பல மாற்றங்களை கண்டவர்கள், அப்படி மாற்றங்களை கண்டவர்கள் வைத்தியநாத ஐயர் என்ற ஒரு வைத்தியநாத ஐயர் இருக்கிறாரே, அவர்தான் வந்து வைத்தியநாத ஐயரும் ஐயா மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் நாடார் என மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே ஆலய பிரவேசம் செய்ய வைக்கிறார்கள். அப்போது இதில் என்ன வேடிக்கை என்று பார்க்கிற பொழுது, விருதுநகரின் மண்ணிலே பிறந்த ரத்னசாமி நாடார் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நாடார்கள் மகாஜன சங்கம் என்ற ஒரு அந்த சங்கத்தினுடைய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே ஒரு குறையாகவே மாப்போசி அதை சொல்கிறார். நாடார்களை கோயில் உள்ளே செல்லலாம் என்று ஆலய பிரவேசம் செய்த ராஜாஜியை அந்த விழாவிற்கு அழைக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, அவர் அப்பொழுதுடைய கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்த பொழுது, பாகிஸ்தானுடைய அந்த பிரிவினையை ஆதரித்து வந்தார் ராஜாஜி. அதனால் அவரை அழைக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேசியவாதிகள், தேசிய சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டது தான் நாடார்கள் மகாஜன சங்கம். அப்போ தேசத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய ராஜாஜியை அவர்கள் அழைப்பதற்கு விரும்பவில்லை. ஒரு பிரிவினர் விரும்பவில்லை, ராஜாஜியை மேடை ஏற்றக்கூடாது. காரணம், இந்திய தேசத்தை இரண்டாக பிரித்து பாகிஸ்தான் என்ற ஒரு பிரிவாணையை கூறும் முகமது அலி ஜின்னாவுடைய பக்கம் அவர் இருக்கிறார். எனவே ராஜாஜியை மேடையேற்றக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடக்கிறது அந்த பகுதியில். அப்படி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் 1938 ஆலய பிரவேசத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் அந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்கவில்லை. அவரை ராஜாஜியை அழைக்கவில்லை என்ற ஒரு கோபத்தினால் நாடார்கள் மகாஜன சங்கத்தில் ஒரு இரண்டு பிரிவு அங்கே ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட பிரிவு அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஐயா ராமசாமி நாடார் என்பவரும், அதே 1938 ராமசாமி நாடார் என்ற அந்த அற்புதமான மனிதர் தூத்துக்குடி மண்ணைச் சேர்ந்தவரும், அதுக்கு அடுத்ததாக மதுரை மண்ணில் இருக்கின்ற அற்புதமான கந்தசாமி நாடார் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மதுரையிலே எட்வர்ட் ஹாலில் ஒரு சங்கத்தை புதிதாக உருவாக்குகிறார்கள். எப்படிப்பட்ட சங்கம் அப்படின்னு பார்க்கிற பொழுது, 1938 தேசபக்தியை ஒருங்கிணைக்கிற ராஜாஜியை இவர்கள் வந்து அடைக்காமல் விட்டுவிட்டார்கள். முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கமானது. ஆனால் இந்த இரண்டாவது சங்கமானது ஐயா
ராமசாமி நாடார் அவர்களுடைய அந்த தலைமையில் உருவான சங்கமானது தேசிய நாடார் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ அந்த தேசிய நாடார் சங்கம் என்று உருவாக்கப்பட்ட அந்த சங்கத்தினுடைய மாநாடானது மதுரையில் எட்வின் ஹாலில் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை தேசபக்தி வீரர், தேசபக்தியை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்த ஐயா வைத்தியநாதர் ஐயர் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார். தலைமை தாங்கி மிகப்பெரிய ஒரு விழாவாக அந்த விழா அமைகிறது. அந்த விழாவில் மாப்போசி அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். அந்த விழாவினிலே மாப்போசி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்போ மாப்போசி அவர்கள் கலந்து கொண்டு மாசிலாமணி பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த வரலாற்று சுவடுகளையும் நாடாருடைய அந்த வாழ்க்கைகளையும் அவருடைய அந்த பரிமாணங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து பேசுகிறார். சமூகத்திலும் சமுதாயத்திலும் அன்று அடிமைப்படுத்திய ஒரு மக்களாக இருந்த நாடார் என மக்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தென் மாவட்டங்களிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை வந்து மாப்போசி அந்த மாநாட்டிலே பேசுகிறார். மாப்போசியுடைய அந்த பேச்சானது தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தது. தேசிய நாடார் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்திய அந்த ராமசாமி நாடாருடைய தலைமையிலே பேசுகிற மாப்போசி அவர்கள் பேசிய பேச்சானது மிகப்பெரிய ஒரு உரைவீச்சாகவே இருந்தது. அப்போ தேசிய நாடார் சங்கம் என்ற ஒரு சங்கம் உருவாகி பிறகு பிளவுபட்டது அது வேறு. ஆனால் என்ன செய்தி அப்படின்னு பார்க்குற பொழுது நாடார்கள் மகாஜன என்ற சங்கம் என்ற சங்கத்தில் பிளவுபட்டு தேசியவாதிகளை மதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை இந்த தேசிய நாடார் சங்கம் சொல்லப்படுது. காரணம், வைத்தியநாதர் ஐயரை அழைக்கவில்லை. நாடார்கள் மகாஜன சங்கம் மதுரையில் இருக்கிற அந்த சங்கமானது வைத்தியநாதரை அழைக்க வைத்து கௌரவப்படுத்தவில்லை, ராஜாஜியை அழைக்கவில்லை. இவர்களெல்லாம் நாடார் சமூகத்திற்கு பாடுபட்டவர்கள், ஆலய பிரசவம் செய்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள். இவர்களை நீங்கள் அழைக்கவில்லை என்ற ஒரு செய்தி அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அமைகிறது. அப்போது தேசிய நாடார் சங்கத்தை உருவாக்கிய அந்த ராமசாமி நாடாராக இருந்தாலும் சரி, முத்துசாமி நாடாராக இருந்தால் கூட என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது இவர்களை அவர்கள் அரவணைத்து தேசிய நாடார் சங்க மாநாட்டில் மதுரையில் இருக்கிற எட்வின் மாநாட்டில் வந்து இவரையும் அழைத்து கௌரவிக்கப்படுகிறது. இது ஒரு செய்தி என்ற அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த நிகழ்விற்கு எஸ்டி ஆதித்தன் அவர்களும் முன்னிலை வகித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார். தேசிய நாடார் சங்கத்தினுடைய மாநாட்டில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது மதுரையில் மாநாடு நடக்கிறது. அந்த மதுரை பகுதியில் தான் பெருந்தலைவர் காமராசர் தங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த விழாவிற்கு இவர்களெல்லாம் கட்டாயமாக வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் மதுரை நாடார் மகஜன சங்கத்திலெல்லாம் நாட்டம் கொண்டவர் தான் பெருந்தலைவர் காமராசர். ஆனால் தேசிய நாடார் சங்கத்தினுடைய அந்த அழைப்பிற்கு அவர் இணங்கவில்லை, காமராசர்கள் இணங்கவில்லை. அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது காமராசரை பொறுத்தவரை எல்லா மக்களும் நேசிக்க வேண்டும், அவர் தேசியவாதி. இந்தியாவில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய உறவினராக நினைத்தவர்கள், தமிழகத்தில் உள்ள அத்தனை ஜாதி மக்களும் என்னுடைய பிள்ளைகளாகவே பார்த்தார் பெருந்தலைவர் காமராசர். அதனால் நாடார்கள் என்ற அந்த ஒரு வட்டத்தில் நான் வருவதற்கு தயாராகவில்லை, நான் தயாரும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். பக்கத்திலே மதுரையிலே இருந்தால் கூட காமராசர் அவர்கள் தேசிய நாடார் சங்கத்தினுடைய அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை, அழைப்பு விடுத்து கூட. காரணம், அவருடைய கொள்கையும் அவருடைய வாழ்க்கையும் உடைய அரசினுடைய அந்த சாசனமும் வேறு. அதனால் தான் பல ஆண்டுகள் 14 ஆண்டுகள் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லாவற்றையும் தழுவி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு தலைவனாக பிறந்த ஒரு காமராசர் அவர்கள் வந்திருக்கான்னு சொன்னால் அது காரணம் என்ன அப்படின்னா, குளம் சார்ந்து தான் இனம் சார்ந்து எந்த காலகட்டத்திலும் செயல்படாதவர் பிறந்த ஒரு காமராசர் என்ற ஒரு செய்தியை மாப்போசி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த தேசிய நாடார் சங்கம் என்ற ஒரு அந்த சங்கத்தில் பிளவுகள் பல மாறினால் கூட எஸ்டி ஆதித்தன் அவர்களும் முத்துசாமி நாடார் அவர்களும் துரைசாமி நாடார் அவர்களும் உருவாக்கிய அந்த தூத்துக்குடி மண்ணை சேர்ந்த துரைசாமி நாடார் அவர்களும் உருவாக்கிய அந்த தேசிய நாடார் சங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு மாநாடாகவே அது அமைந்தது. அந்த மாநாட்டிற்கு பிறகு இரண்டாவது மாநாட்டிற்கும் அவர்கள் தயாராகிறார்கள். அந்த தயாராகின்ற அந்த சூழலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்படி அந்த மாற்றத்தினுடைய பின்விளைவில் மாப்போசி இருக்கிறார் இல்லையா என்ற ஒரு செய்தியை நாளை உங்களை சந்திக்க வருகிற பொழுது சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.